அதிகமாகும். ஜூன் 17 முதல் ஜூலை 16 வரை சந்திர பஞ்சாங்கம் அப்படின்னு சூரிய பஞ்சாங்கம் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பஞ்சாங்கத்திலயும் வராம இது ரெண்டுக்கும் இடையில இடைப்பட்ட காலம் ஒரு 29 நாட்கள் வந்தது. இது ஒரு 3-4 வருடத்திற்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒரு அதிகமான நாட்கள் வர ஆரம்பித்தது. அந்த மாதம் தான் புருஷோத்தம அதிக மாதம். இந்த புருஷோத்தம அதிக மாதம் என்பது ஆன்மீகத்துல ஈடுபடுபவருக்கும் புதிதாக ஆன்மீகத்தை எடுப்பவருக்கும் பல எண்ணிலடங்கா ஆன்மீக பலனை கொடுக்க வல்லதாக அமைகின்றது. ஒருமுறை இந்த வேத கலாச்சாரம் இருக்கிறவங்க எல்லாருமே இதுல நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அப்போ அந்த மாதத்தை வந்து மல மாதம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதத்துல நல்லது செய்யக்கூடாதுங்கிறதுனால அதனால் கருணாமயமாகிய கிருஷ்ணர் என்னுடைய பேராயர் நீ புருஷோத்தம அதிக மாசம் என்று அழைக்கப்படுவார். அப்போ தன்னுடைய புருஷோத்தமர் அப்படிங்கிற பெயரை வந்து அந்த மாதத்திற்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் பெற்ற ஒரு மாதம் இந்த மாதம். இந்த புருஷோத்தம அதிக மாதத்தில் நேரத்தில் எழுந்து நாம் பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சாரணம் செய்வது, பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வது நமக்கு எண்ணிலடங்கா ஆன்மீக பலனை கொடுக்க வந்தது. முன்னொரு சமயத்தில் சூத்த கோஸ்வாமியை பிராமணர்கள்லாம் சேர்ந்து நெய்மிஷாரண்யத்தில் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய பிராமணர்கள் சூத்த கோஸ்வாமி கிட்ட விண்ணப்பித்து கேட்குறாங்க, மதிப்புக்குரிய சூத்த கோஸ்வாமி அவர்களே, மனித குலத்தினுடைய தர்மம் என்ன? மனிதனாக பிறந்தவன் எதை செய்ய வேண்டும், எதை பாலனம் செய்தால் கடைபிடித்தால் கிடைப்பதற்கரிய ஒரு முக்தி கூட எளிமையாக கிடைக்கப்படும், இதற்கு ஒரு உபயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ சூத்த கோஸ்வாமி பதில் சொல்லும் பொழுது, முன்னொரு காலத்தில் நாரத முனிக்கு பகவான் நாராயணன் பெருமாள் சொன்ன ஒரு விடையை அவர் சொல்கின்றார். நாராயணன் இருந்த நாரத முனி கேட்கிறார், எதை செய்ய வேண்டும் மனிதர்கள் அப்படின்னு. அதற்கு பதில் சொல்லும் பொழுது பெருமாள் சொல்றார், என் பெயரில் முழங்கப்படுகின்ற புருஷோத்த மாதத்தில் யார் ஒருவர் எனக்கு சேவை செய்கின்றாரோ, என்னுடைய நாமத்தை உச்சாரணம் செய்கின்றாரோ, யார் தபசியம் இருக்கின்றார்களோ, அவர்கள் எண்ணிலடங்கா ஆன்மீக பலனை பெறுகின்றார்கள் என்று அவர் ஆசீர்வதிக்கின்றார். பல ஜென்மங்களில் அவர்கள் பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களையும் அழிந்து அவர்கள் புனிதமடைகிறார்கள். மேலும் அவர்கள் இந்த மாதத்தில் பக்தி தொண்டு செய்தால் அது பன்மடங்காக பெருகுகிறது அப்படின்னு சொன்னார். இப்போ கோவையில் இருக்கக்கூடிய ஹரே கிருஷ்ணா கோயில் ஒரு ரொம்ப அற்புதமா இந்த மாதத்துல ஆன்மீகத்தை பக்தி சேவையை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சிறிய சிறிய குழுக்களாக அவர்கள் திரட்டி அங்கிருக்கக்கூடிய நபர்களை பகவான் கிருஷ்ணருக்கு ராதா கிருஷ்ணருக்கு நெய் விளக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அவர்கள் கொடுக்கின்றனர். இப்படியாக பகவான் கிருஷ்ணருக்கு ராதா கிருஷ்ணருக்கு தீபாராதனை செய்யும் பொழுது நாம் பகவான் கிருஷ்ணருடைய கிருபா தட்சிணையை நாம் பெறுகின்றோம். பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்கின்ற இந்த மகாமந்திரத்தை மிகுந்த ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன் நாம் உச்சாரணம் செய்யும் போது பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தை நாம் பெறுகின்றோம். குறிப்பாக பக்தி கிரந்தங்கள் பாகவதம் பகவத்கீதை இது போன்ற பக்தி கிரந்தங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் படிக்கும் பொழுது, அந்த ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது, அந்த உபதேசங்களுடைய தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்ள முற்கொள்ளும் பொழுது அந்த சேவையும் வெகுவாக பாராட்டப்படுகின்றது. அந்த இந்த போன்ற பல வாய்ப்புகளை ஹரே கிருஷ்ணா இயக்கத்தினர் கோவையில் கொண்டு போய் சேர்க்கின்றனர். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு உங்களுடைய இல்லத்திலேயே இருந்து நீங்கள் தீபாராதனை செய்யலாம், பகவத்கீதை பாகவதம் போன்ற கிரந்தங்களை தினமும் வாசிக்கலாம், உச்சாடனம் செய்யலாம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யலாம். இது மூலமாக நாம் பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகின்றோம். நன்றி. ஹரே கிருஷ்ணா.